திறமையற்றதாக இருந்தால் நிலைமை தலையீலாக மாறும். நாம் ஒற்றுமைக்காக உழைக்கும் போது டெல்லியில் ஆளும் கட்சி திறமையற்றதாக இருந்தால் தெற்காசியா முழுவதும் பலவீனமாகவும் மற்றும் மற்ற நாடுகளை அது ஊடுருவவும் செய்யும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள், அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் தமிழகம், தமிழகத்தின் அடையாளம், தமிழ் மொழி என்று நிற்கிறார்கள். இதில் எந்த வேறுபாடும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இவ்வாறு நினைப்பது முரண்பட்ட ஒன்று. தமிழர் அடையாளத்திற்கும் இந்திய அடையாளத்திற்கும் என்ன வேறுபாடு? இந்தியா பலவீனமாக இருக்கும்போது தமிழகம் பலமாக இருக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. இந்தியா பலவீனமாக இருக்கும் பொழுது தமிழகத்தின் அடையாளம் பலமாக இருக்க முடியுமா? தமிழகத்தின் நலன்கள் என்பது தமிழகத்திற்கு உள்ளேயோ அல்லது தமிழகத்திற்கு வெளியேயோ டெல்லியையோ அல்லது டெல்லியை ஆளும் தலைமையோ சார்ந்தேதான் உள்ளது. இலங்கையின் தற்போதைய நிலைப்பாடு என்னவென்றால், அங்குள்ள சிங்களவர்கள் மட்டுமல்ல அந்த அரசாங்கமும், ஏன் தமிழர்களும் கூட கிழக்கத்திய மேற்கத்திய நாடுகள் தங்களுடன் இந்தியாவை விட நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எப்படி உங்களால் நினைக்க முடிகிறது? இங்கே சென்னையில் வசிப்பவர்களிடம், தமிழுக்கு நிறைய தொண்டு செய்பவர்களிடம் எனக்கு ஒரு கேள்வி உள்ளது, ஒரு சந்தேகமும் உள்ளது. அது என்னவென்றால், என் பார்வையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்பொழுது இந்த 5 மீனவர்களை விடுவித்தது யார்? இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்க வைத்தவர்கள் யார்? தமிழக அரசின் தலைமை யார் அல்லது பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் யார் என்பதெல்லாம் சிறிய கேள்வி, மிக சிறிய கேள்வி. திடம், திடமான இந்தியா தான் மிக முக்கியம். இன்று 5 மீனவர்கள் விடுதலை, நாளை மீனவர்களின் பிரச்சனை, நாளை மறுதினம் இலங்கை தமிழர்களின் பிரச்சனை, இவை அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும். இந்தியா திடமாக இருந்தால் மேலும் ஒன்று சேர்ந்து பணியாற்றுகின்ற சக்திகள் இலங்கையானாலும் சரி இந்தியாவிலானாலும் சரி, அவைகள் தங்களுடைய நலன்களையோ நாட்டின் பெருவாரியான நலனையோ பாதுகாக்க முடியாது. இது நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களால் இதற்கான முடிவுகள் காண இயலாது. அடுத்து மக்களை பற்றியது. மக்கள், நாம் அதை செய்யக்கூடாது, நாம் அங்கு போகக்கூடாது, அல்லது நாம் அவர்களை சந்திக்க கூடாது, அவன் அங்கு இருக்கிறான், இங்கு அவன் இருக்கிறான், நம் நாட்டு பிரதமரை கொன்றவர்கள் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நமக்குள் ஒரு உறவை ஏற்படுத்துவது என்பது மிக முக்கியம். பாரதிய ஜனதா கட்சியின் பார்வையும் மட்டுமல்ல, இலங்கை மக்களின் பார்வையும் அதுதான். சூரியநாராயணன் கூறியது போல் இலங்கையில் உள்ள அரசியல் தலைவர்களும் நம் மக்களும் அதைத்தான் நினைக்கிறார்கள். நமது இந்தியாவில் பல பிரச்சனைகள் உள்ளது, அதுவும் ஒரே சமூகத்திற்குள்ளாக. இது போன்ற பிரச்சனைகள் இருந்த போதும் அவர்களும் இந்தியர்கள்தான், இந்தியர்கள் என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டும். நம் நாட்டில் உள்ளது போன்ற ஜாதி வாரியான, மத வாரியான பிரச்சனைகள் அவர்களுக்கும் உள்ளது, இல்லை என்று நினைக்கிறீர்களா? இதைவிட தீவிர பிரச்சனை அவர்களுக்கு உண்டு. இதை தீர்க்க வேண்டும் என்றால் தெளிவான புத்தி கூர்மை இருந்தால்தான் இதை பிரித்து பார்க்க முடியும். அப்பொழுதுதான் இந்த நாடுகளுக்கான ஒற்றுமையை வலுப்படுத்த முடியும். இது இந்தியாவால் முடியும். இந்தியா அனைவரையும் ஒன்று சேர்க்கும். இதுதான் நிரந்தர முடிவாக இருக்கும். நம் அனைவருக்கும் பலவிதமான ஆர்வம் உள்ளது. ஆனால் இதைவிட பெரியது என்னவென்றால், அனைவரையும் ஒன்று சேர்ப்பது.
நம்மை போன்றே பல பிரிவுகள் இலங்கையிலும் உள்ளது. குறிப்பாக புத்த சமயத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களுடன் நான் பேசி பார்த்த வகையில் தெரிந்து கொண்டது என்னவென்றால், அது அவர்கள் இந்தியாவின் அனுபவத்திலிருந்து இந்த பிரிவினையை எவ்வாறு கையாள்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தோல்வி அவர்களுக்குத்தான். அவர்கள்தான் தோற்கப் போகிறார்கள். ஆனால் ஒரு நாடாக அவர்கள் தோற்க கூடாது. அதுதான் என்னுடைய விருப்பம். ஒரு தனி மனிதனாக அவர்கள் தோற்கலாம், ஒரு சமூகமாக அவர்கள் தோற்கலாம், ஆனால் ஒரு நாடாக அவர்கள் தோற்க கூடாது. ஏனெனில் அவர்களும் நம் உறவினர்களே. அதுதான் நம் நாகரிகத்தின் இணைப்பும் கூட. இந்த நாகரிக இணைப்பு இங்கு மறைந்துவிடக் கூடாது. மக்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், எனது எண்ணம், முழுமையான எண்ணமும், ஒரு நாடாக அவர்கள் தோற்க கூடாது என்பதுதான். எனது அனுபவத்தின் வாயிலாக நான் கற்ற விஷயத்தை அவர்களுக்கு தர நான் கடமைப்பட்டுள்ளேன். அது என்னவென்றால், அரசியல் ரீதியான, பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை எவ்வாறு கையாளுவது, இதற்கான நிர்வாக பங்களிப்பினை உருவாக்குவது எப்படி என்று அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியம். மேலும் பலர் பலவிதமாக தப்பித்துக் கொள்ள கூறுவது, அது ஒரு சிறிய நாடு, இந்தியா பெரிய நாடு, அதனால் அங்கு பல கூட்டாட்சிகள் செயல்பட முடியாது என்று. இது நமக்கும் தெரியும், இது எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்று. ஆனால் அதற்கு நாம் வலிமையாக இருக்க வேண்டும், அதற்கு நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நாம் தெளிவாக இருக்க வேண்டும். மற்றும் இங்கு கூடியிருக்கும் அறிவாளிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அது என்னவென்றால், வரும் காலங்களில் தமிழக மக்களிடம் இலங்கையை பற்றிய நல்ல கருத்தை உருவாக்க வேண்டும். இலங்கையில் உள்ள சிங்களவர்கள் மட்டும் நம்மை பங்கேற்கவும் வழிநடத்தவும் கோருவதோடு அல்லாமல், தமிழ் சமுதாயமும் ஒரு உறவை உருவாக்க, அதுவும் ஆழமான உறவை உருவாக்க ஆர்வமாக இருக்கின்றன. நான் ஆழமான உறவு என்பது முழுமையான உறவு என்பதாகும். இறுதியாக அவர்கள்தான் தனியாக கூற வேண்டும், அது சரியா அல்லது தவறா என்று. ஏதாகிலும் அவர்கள்தான் கூற வேண்டும், இந்தியாவின் அறிவோடுதான் செயல்படுகிறோம் என்று. வேறு யாருடனும் தொடர்பின்றி இந்தியாவின் கருத்தோடு தான் நடக்கிறார்களா என்றும். இதே கருத்தை தான் ராஜனும் கூறினார். மிக சிறியவனாக தோன்றலாம், அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக எதை கொண்டிருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும் அதை நான் கூறுகிறேன், உங்களால் அதை செய்ய முடியாது, மற்றும் நீங்கள் அதை செய்ய மற்றவரை அனுமதித்தால் அதை என்னால் பயன்படுத்த முடியாது. இங்கு சிலர் கூறுகிறார்கள், நீங்கள் அதை செய்யக்கூடாது என்றும், மத்திய அரசு இதை செய்யக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறது என்றும். ஆனால் நம்மால் இயலாது போகும் பொழுது மற்றவர்கள் இதை செய்யுங்கள் என்று கூறினால், அவர்கள் நாம் சொல்வதை விட மற்றும் தேவையற்ற சில விஷயங்களையும் செய்வார்கள். மற்றும் சீனாவின் நிலைப்பாடு என்பது ஒட்டுமொத்த இந்தியர்களின் பங்களிப்பு இந்தியாவிற்குள் மட்டுமே என்பதாகும். மற்றும் இந்தியா வரும் காலங்களில் ஜனநாயக இந்தியா என்பது மக்களின் விருப்பத்தை கொண்டே இருக்கும். அவர்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் அவர்கள் இருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் அது மக்களுடைய நன்மை இல்லை, அது பின்கதவு நன்மைகளாகவும் மேற்கத்தியம் உருவாக்கிய நன்மைகளாகவும் இருக்குமே தவிர மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட மாட்டாது. அது எப்போதுமே குடும்பத்தாலோ அல்லது ஒரு கூட்டத்தினராலோ அல்லது ராஜ விசுவாசிகளுக்கோ தான் போய் சேரும். அதனால் யார் ஜனநாயகத்தை விரும்புகிறார்கள், யார் ஜனநாயகத்திற்காக உழைக்கிறார்கள்? இலங்கையில் அந்த நாட்களில் இருந்த சமுதாயம் பலவீனமான சமூகம், மற்றும் அந்த துடிப்பை இன்றும் நான் உணர்கிறேன். நாம் அவர்களை வலிமையாக்க வேண்டும் என்றால் நாமே சென்று செய்ய வேண்டும் என்பதல்ல, அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இலங்கையின் எண்ணம்.
இது தமிழர்கள் மட்டுமல்ல அங்குள்ள சிங்களவர்களின் விருப்பமும் கூட. சிறந்த ஜனநாயகம் வேண்டும் என்ற ஆர்வம் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, அது சிங்களவர்களுக்கும் தான். மற்றும் உண்மையான ஒற்றுமை என்பது கலாச்சார ஒற்றுமை தான். புத்த சமயம் புத்த சமுதாயத்தை இந்தியாவில் இருந்து விலக்கி வைக்க முடியாது. அதை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்றால், சூரியநாராயணன் சுற்றுலா பற்றி கூறுகையில், சுற்றுலா மீது மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அவர்களுக்கு சுற்றுலா என்பது இலங்கைக்கு இந்தியாதான். மற்றும் இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய சாத்தியக்கூறு உள்ளது, தனது சுற்றுலா எல்லையை விரிவாக்கிக் கொள்ளும் வாய்ப்பும் ஆகும். இதன் மூலம் இந்த இரு நாடுகளுக்குள்ளும் ஒருங்கிணைப்பு உருவாகும். மற்றும் வருங்காலங்களில் இந்த ஒற்றுமை இன்னும் வலுப்படும். மற்றும் இது ஒரு இந்து சுற்றுலாவோ அல்லது புத்த மத சுற்றுலாவோ இல்லை, இது ஒரு சுற்றுலாவாகும். இலங்கையின் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் குருமார்கள் இந்தியாவில் தான் உள்ளனர். ஆனால் சுமந்திரன் என்ன நினைக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கடந்த காலத்தில் முராரிராஜ் முத்தா பற்றிய மாறுபட்ட கருத்து இருந்திருக்கலாம். ஆனால் இன்றும் உங்களுக்கு ராஜ்மாதா இருக்கிறார், குருவாயூரப்பன் இங்கே உள்ளார். எதிர்கட்சியினர் குருவாயூரப்பனையும் அரசியல் தலைவர்கள் பாலாஜியையும் கொண்டுள்ளனர். அதனால் இறுதியாக அவர்கள் குருமார்கள் இந்தியாவில் தான் உள்ளனர். நான் இதை இந்தியாவில் உணர்கிறேன். இந்த சூழ்நிலையை கையாளும் திறமை இந்தியாவிடம் மிகுந்து உள்ளது. நாம் எதையும் இழந்ததாக கருதவில்லை. இடையில் சில தோல்விகளையும் தடுமாற்றங்களையும் சந்தித்துள்ளோம், உண்மைதான். ஆனால் தற்போது மாற்றமடைந்துள்ள அரசாங்கத்தால் நாம் அதை மீண்டும் அவற்றிலிருந்து பலப்பட்டுள்ளோம். அதனால் நாம் வீரியமுள்ள பலமான வழிமுறைகளை கையாள முடியும். சைனா மட்டும்தான் பல மாய வழிமுறைகளை கையாள முடியும், இந்தியாவால் முடியாது என்பதல்ல. அம்மாதிரியான அசாத்தியமான செயல்பாடுகளை இந்தியா 1000 வருடங்களுக்கு முன்பே பெற்றுள்ளது. அதனால் இந்தியாவின் உள்ளும் இந்தியாவிற்கு வெளியேயும் பல சாம்ராஜ்யங்களை உருவாக்கி விரிவாக்கி உள்ளது. இதெல்லாம் அசாத்தியமான திறமை இல்லாமல் வெற்றியாகியுள்ளது. தமிழ்நாடும் கூட இந்தியாவின் உள்ளும் வெளியேயும் பல சாம்ராஜ்யங்களை அமைத்துள்ளது. அந்த உணர்வு முழுவதுமாக வறண்டு விட்டது என்று நான் நினைக்கவில்லை. நம்மால் இன்னும் கூட வியட்நாம், கம்போடியா, தாய்வான் போன்ற நாடுகளில் ஊடுருவ முடியும். சீனா மட்டும்தான் ஊடுருவ முடியுமா என்ன? நம்மால் முடியாதா? இந்தியர்கள் எப்போதுமே அதற்கென பிறந்தவர்கள், அதற்கான தகுதி உள்ளவர்கள் என நிரூபித்துள்ளனர். ஒன்று தெரியுமா? ஒற்றை காலில் 12 வருடம் நின்று தவம் செய்தவர்கள் நாம். அதை நம்மால் 40 வருடங்கள் 50 வருடங்களும் செய்ய முடியும். இந்த நாடு அம்மாதிரியான பல மா மனிதர்களை உருவாக்கி உள்ளது. ஆகவே என்னுடைய எண்ணம், இன்றைய கருத்தரங்கு அந்த உணர்வினை தூண்டுவதாக அமைய வேண்டும். அந்த உணர்வு வெற்றி பெறும் உணர்வாக இருக்க வேண்டும். அந்த வெற்றி பெறும் உணர்வு சம்பந்தமாக தமிழ்நாட்டில் ஒரு தெளிவு பிறக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தற்போது ஒரு மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. தமிழ்நாடு தான் இந்தியாவின் ஒரு பாகம் என உணர வேண்டும். மன ரீதியாக மத்திய அரசை விட்டு தள்ளி போகும் நிலையில் காணப்படுகிறது. ஆனாலும் அரசியல் ரீதியாக மத்திய அரசை சார வேண்டுமே என்ற நிலைமை உள்ளது. மற்றும் நிதி சம்பந்தமாகவும் கூட்டாட்சி தத்துவங்கள் சம்பந்தமாகவும் மத்திய அரசை சார்ந்தே இருக்க வேண்டும் என்று உணர வேண்டும். தேசிய உணர்வோடு நாம் இந்தியாவின் ஒரு பாகம் என உணர வேண்டும். இந்தியா மோசமடையவில்லை, தமிழ்நாடு இந்தியாவில் தான் உள்ளது. இந்த எண்ணத்துடன்
தமிழ்நாடு விழித்துக் கொண்டு இந்தியாவின் வெற்றிக்கு உதவ வேண்டும். அதற்கு இதுதான் தக்க சமயம். அவர்கள் இந்தியாவின் வெற்றிக்கு உதவ முடியும். இதன் மூலம் தமிழ்நாட்டையும் தமிழர்களின் சமுதாயத்தையும் தமிழ் சமுதாயத்தின் உணர்வுகளையும் அவர்களின் ஒட்டுமொத்த நலன்கள் மற்றும் மதம், கலாச்சாரம், வியாபாரம், முதலீடு போன்ற அனைத்து நலன்களையும் பாதுகாக்க முடியும். முடிவாக இந்தியா இல்லாத இலங்கையையும் இலங்கையை உள்ளடக்காத இந்தியாவும் முழுமை அடையாது. நன்றி, வணக்கம். பாடிய செந்தமிழ் வாழ்க தமிழர், பாடிய பாரதம் மணி திருநாடு, பாடிய செந்தமிழ் வாழ்க தமிழர், பாடிய பாரதம் மணி திருநாடு, வந்தே மாதரம் வந்தே மாதரம்.